அம்மை நோய் வந்தவர்களுக்கு மறுபடியும் அந்த அம்மை நோய் வரல. என்ன காரணம்? நம்மக்கிட்ட அந்த ஆன்டிபாடி இருக்கும், அதனால் நமக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால திரும்பி அம்மை நோய் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான இது அறிவியல் நிகழ்ச்சி இல்லையா, ஸோ அறிவியலை நம்ம தெரிந்து கொள்வோம். இந்த எதிர்ப்பு சக்தி நடக்கிற அந்த நிகழ்வில் மொத்தம் மூன்று பேர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணுமே ஏழு இருக்கிறதுனால எது எதுன்னு நமக்கு சில குழப்பங்கள் இருக்கும். உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். முதல் இது பேர் ஆன்டிஜென். அதாவது ஆன்டிஜென்னா ஒரு ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வெளியிலிருந்து ஏதோ ஒரு பொருள், ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே பூந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆன்டிஜென். அது உள்ளே பூந்ததுக்கப்புறம் என்ன செய்யும், நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி விடும். அப்போ அது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆன்டிஜென் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆன்டிபாடி. அந்த உள்ள நம்ம உடம்புக்குள்ளே வந்த ஒரு ஃபாரின் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதை அழிக்கிறதுக்காக நம்ம உடலே வந்து ஒரு என்ன ஒரு சோல்ஜர்ஸ் ஒரு ஆர்மி வச்சுருக்கோம், அதுதான் வந்து ஆன்டிபாடி. அப்போ அந்த ஆன்டிபாடி என்ன செய்யும், போய் அந்த உள்ளே வந்த ஃபாரின் பாடியை அழிச்சிரும். சில சமயம் நம்ம உடம்புல போதுமான இம்யூனிட்டி இல்லைன்னா, எதிர்ப்பு ஆற்றல் இல்லைனாக்கா தொடர்ந்து நமக்கு வயிற்றுப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து ஜுரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டாக்டர்கிட்ட போனவுடனே அவர் ஒரு மாத்திரை கொடுப்பார், இது ஆன்டிபயாட்டிக் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆன்டிபயாட்டிக் நம்ம சாப்பிட்டவுடனே வயிற்றுப்போக்கோ இல்லை என்ன உடம்புல பிரச்சனையோ அது வந்து க்யூர் ஆகிடும். அதாவது ஆன்டிபாடியால் நிவர்த்தி செய்ய முடியாததை நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி சிஸ்டத்தால் நிவர்த்தி செய்யாத முடியாததை வெளியில் இருக்கிற ஒரு பொருட்கள் மூலயமா நம்ம க்யூர் பண்ணனா அதுக்கு பேர் தான் வந்து ஆன்டிபயாட்டிக். இப்போ இந்த மூணு வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆன்டிஜென், ஆன்டிபாடி, ஆன்டிபயாட்டிக். இப்போ இந்த ஆன்டிபாடி இருக்கு இல்லையா, நம்ம உடலே உற்பத்தி செய்யக்கூடிய, அதாவது இந்த பி செல் அப்படின்றக்கூடிய அந்த செல்லே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி எப்படி செயல்படுதுன்றதை இதில் பார்ப்போம். மேலே இருக்கு இல்லைங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில், அது எல்லாமே ஆன்டிஜென். இப்போ அதில் பாருங்கள், எல்லாத்துக்கும் அதோடய க்ரௌன்ஸ் வந்து மாறுபடுது. ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஓவல் ஷேப்பில். ரெண்டாவதில் பார்த்திங்கன்னா ஸ்பைக்ஸ் இருக்குது, இப்போ நம்ம கரோனா வைரஸ் மாரி. அடுத்ததில் பார்த்திங்கனாக்கா பார் ஷேப்பில் இருக்குது, அடுத்தது காம்பினேஷனில் இருக்குது. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஆன்டிஜனும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். அப்போ நம்ம உடம்பு என்ன செய்யும், அந்த ஆன்டிஜனுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஆன்டிபாடியை நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணி அந்த ஷேப்பில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணும். அது என்ன செய்யும், இந்த ஆன்டிஜனை அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லா ஆன்டிபாடியோடைய ஷேப்பும் வேறு வேறு ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அப்போ அந்தந்த ஷேப்பில் அது ஃபிட் ஆகி அந்த ஆன்டிஜனை அழிச்சிரும். இப்போ நம்ம கேள்விக்கு திரும்பி வருவோம். இப்போ நமக்கு ஒரு அம்மை நோய் வந்தது. அப்போ அந்த அம்மை நோயில் இருக்கிற ஆன்டிஜனுடைய ஷேப் வேறு ஷேப்பில் இருந்திருக்கும். நம்ம உடம்பு என்ன செஞ்சுருக்கோம், முதல் தடவையாக அந்த ஆன்டிபாடி நம்ம உடம்புல இருந்திருக்காது. அப்போ நம்ம அந்த நோயால் என்ன செஞ்சுருப்போம், சஃபர் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம உடம்பு எதிர்ப்பாற்றல் கண்டுபிடிச்சி அந்த ஆன்டிஜனுக்கு தகுந்த ஆன்டிபாடியை நம்ம உடம்பு வந்து உற்பத்தி பண்ணிடுச்சு. அதனால் ரெண்டாவது தடவை இந்த ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா உடம்பே தன்னிச்சையாக அந்த ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணி அந்த ஆன்டிஜனை அழிச்சிடும். ஏன்னா அந்த ஷேப்புக்கான ஸ்ட்ரக்சரை நம்ம உடம்பு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கு. பாருங்கள், இதற்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அறிவியலும் எவ்வளோ பெரிய ஒரு மெக்கானிசமும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, நோய் வந்துச்சு, ரெண்டாவது தடவை அந்த நோய் வராது அப்படின்னு. அப்போ வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம உடம்பு வந்து ஒவ்வொரு வினாடியும் போராடி கொண்டே இருக்குது. அதற்கான முயற்சியை நம்ம உடம்பு வந்து எதேச்சியாக எடுத்துக்கொண்டே இருக்குன்றது தான் இந்த கேள்வியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொண்ட அறிவியல்.